வெல்கம் பேக் டு எம்டி கிரவுண்ட். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பயங்கரமான பேய் கதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போற ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப்ல நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷனுக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ கவனமா கேளுங்க. அதாவது கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்ல போற அந்த கதையில வர நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்காரர், ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பால் கறப்பாரு. அதே மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 AM வந்து பால் கறக்க போவார். இந்த மாதிரி அவர் டெய்லி ரொட்டீனாக இந்த ஒவரோட ஒர்க்கை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ஃபேன், ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நண்பர்கள்லாம் போகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்துருக்காங்க, அதாவது நைட் ஷோ, ஓகே? அந்த மாதிரி போகும்போது, பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக படத்துக்கு போயிருக்காரு. வரும் படத்துக்கு போயிட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு 2 மணிக்கு ஷோ முடிஞ்சு கிளம்பியிருக்காரு. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் பஸ் இந்த ஸ்பெசிலிட்டிலாம் கிடையாது, சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் தான் வரணும். ஸோ இவரும் சைக்கிளில் தான் போயிருக்காரு. ஸோ திரும்ப சைக்கிளில் ரிட்டர்ன் வரும்போது நைட்டு 2 மணி. ஒரு ஊர் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆள் நடமாட்டம் இருக்காது, ஒரே ஒரு தெரு லைட்டு. அதுவும் எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஊருக்குள்ள போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர், ஓகேங்களா? ஸோ அந்த 4 கிலோமீட்டரில் இங்கிட்டு 2 கிலோமீட்டர் அங்கே 2 கிலோமீட்டர் நடுவில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒத்தலைட்டு இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் ஊருக்கு போகிற வழி. கேட்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வழியில் தான் அவர் தனியாக போகணும். இந்த மாதிரி வழியில் அவர் தனியாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி நிற்கிறாங்க, லிஃப்ட்டு கேட்குறாங்க. இவர் போகிற ஊருக்கு போகணும்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்குறாங்க. சரி, இவரும் இந்த நேரத்தில் தனியாக ஒரு பொண்ணு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவரும் லிஃப்ட் தராரு. லிஃப்ட்டு கொடுத்து ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு 100 மீட்டர் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளை இவரால் அழுத்தவே முடியல, அதாவது இவர் சைக்கிளை இவரால் ஓட்டவே முடியல. ரொம்ப வெயிட்டாக பாரமாக இருக்குது, முன்னாடி ஏதோ பாரத்தை வச்ச மாதிரி இருக்குது. இவர் ஓகே டபுள்ஸ் போகிறதுனால ஒரு லேடி எழுதிருக்கிறதுனால வெயிட்டாக இருக்கும் நினச்சிட்டு இவர் கண்டினியூஸாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது இவரால் ரொம்ப முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா ஒரு லேடியை தானே போகிறோம், ஸோ இவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரும் மல்லுக்கட்டி வண்டியை ஓட்டுறாரு. இவரால் கால் வலி தாங்க முடியல. இவரும் தொடர்ந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இவருக்கு மல்லிகை வாசனை ஹெவியாக வருது. இவர் என்ன நினைச்சாருன்னா, ஓகே பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, ஸோ அவங்க மல்லிகை போச்சிருப்பாங்க நினச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த லேடி வண்டியில் ஏறும் மல்லிகை பூ வைக்கல. ஸோ அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாருன்னா, இல்லை இது இவங்க ஏறும்போது தலையில் பட் ஹெவியாக பூ வாசனை வருது, அதுவும் நம்ம பக்கத்துலேயே வருது அப்படின்ற யோசனையிலேயே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. மனசுக்குள்ள ஒரு பயத்தோட அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் தான் திரும்பி பார்த்தோம்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்கு என்னன்னா, அவங்க வண்டியில் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக சோல்டர் அளவு தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் சைக்கிளை போட்டிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கீழே தர வரைக்கும், அதாவது கீழே தர வரைக்கும் அவங்களை முடி இருந்திருக்கு. பார்த்தவர் எதுவுமே சொல்லலை, ஒரு பாட்டில் நேராக வண்டியை ஓட்டிகிட்டே மல்லு கட்டி ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு என்ன மைண்டில் ஒரு தாட்னா, சைக்கிளுங்கிறது ஒரு இரும்பு, ஸோ இரும்பில் போகும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது அவரோட ஒரு ஐடியா. ஸோ அதை அவர் நினச்சிக்கிட்டு எதுவும் அவங்கள்ட்ட அந்த லேடிக்கிட்ட பேச்சும் கொடுக்கல, இவரும் எதுவும் கத்தவும் இல்லை, ஒரு பாட்டில் வண்டியை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு லோடு இந்த வைக்க போடுறது இல்லைங்களா, அதை ஏற்றிக்கிட்டு மாட்டு வண்டி ஒன்று போயிருக்கு. அதை பார்த்தோன்னே இவர் அந்த மாட்டு வண்டியில் போட்டால் அண்ணா அண்ணே இருங்கண்ணே நானும் வரேனே அப்படின்னு கத்திருக்கு. ஸோ கத்தன உடனே பின்னாடி இருந்த லேடி இன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னொரு நாள் நீ இங்கே மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு போயிட்டாங்க. இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, வண்டியில் யாரும் இல்லை, எகிரி குதிச்சு உடனே அடையாளத்தையும் எங்கே போனாங்கன்னு தெரியல. உடனே ஒரு மறண்டு போய் வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டார். அடுத்த 4 நாளைக்கு இவருக்கு பயங்கரமான ஜுரம், ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டு போயிட்டு பல கோயில்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு மந்திரிச்சு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டாரு. இப்போ இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்பயும் நார்மலாக தான் இருக்காரு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, பாய்.